அப்ப என்ன நினைக்கிறார்கள்னு கேட்டா, இந்த முஸ்லீம்கள் நம்ம அடங்கி கிடக்குறோம். எதனால் அடங்கி கிடக்குறோம்? இந்த பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சு, பிரிஞ்சதுக்கு நம்ம காரணம் இல்லை. ஆனாலும் நம்ம தான் பிரிச்சுட்டோம், நம்ம தான் பிரிச்சுட்டோம்னு சொல்லி அதை பல வருடங்கள் ஓட்டினாங்க. அதனால வாய மூடிக்கிட்டு இருந்தோம். பாகிஸ்தான்காரன்ட்டுவாங்க, ஏதாவது பேசுனா நம்மளை பாகிஸ்தானுக்கு போகணும் சொல்லிடுவாங்கன்னு பயந்து கொண்டு இங்கே இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் வாய் திறக்காமல் இருந்தார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக நசுக்கலாம் நினைக்கிறார்கள். அவர்கள் ஒன்றை வழங்கி கொள்ளலை. முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டிலேருந்து வெள்ளக்காரனை விரட்டினவங்க. நாங்கள் இறங்கலை, நாங்கள் இறங்காதனால தெரியலன்னு நினைக்காத, பயப்படுற நினைக்காத. துப்பாக்கி பீரங்கிகளுக்கெல்லாம் பயப்படுற கூட்டம் நாங்கள் கிடையாது. உன்னை விட வெள்ளக்காரன் பீரங்கிகள்லாம் எதிர்த்து நின்று ஓட கூட நாங்கள் விரட்டினோம். வங்கிகள் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கவும் இல்லை. யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ காட்டி கொடுத்தார்கள். மோடியாக இருக்கட்டும், மோடியுடைய குருவாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் எந்த தலைவராக இருக்கட்டும், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்களா? அதுக்காக ஜெயிலுக்கு போனார்களா? மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர் வாஜ்பாய், நான் தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லி பிடிச்சு கொண்டு விட்டாங்க. அதோட ஒதுங்கினது தான் அண்ணன் சொல்ல போனால் பிரிட்டிஷாருக்கு வந்து கசூனைக்கு நம்மளுக்கு ஒரு பட்டம் இருக்கிறது. யாருக்கு? சங்கிகளுக்கு. பிரிட்டிஷுடைய சூ இருக்குல்ல, அது நக்கிற கூட்டம் நம்மளுக்கு பேர். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டால், பிரிட்டிஷாரை எதிர்த்து நம்மளெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம், இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? யாரு இந்த காவி கும்பலா போயிருக்கிறான, இவன் என்ன செஞ்சான்னு கேட்டா, அந்த பிரிட்டிஷாருக்கு அடிமையாக இருந்து அவங்ககிட்ட வேலைகளை வாங்கி கொண்டு அந்த வேலையின் தொடர்ச்சியாகத்தான் அதிக வேலையை பெற்றுக் கொண்டிருந்தான். நல்லா வழங்கிருக்க, நாடு விடுதலை அடைஞ்சவனே அதிகமான வேலைகள் யார்கிட்ட இருந்துச்சு? இவர்கள்ட்ட தான் இருந்துச்சு. மேல்சாதி கரெக்டாக இருந்துச்சு. யாரு? இந்த காவிகள்கிட்ட. இவர்கள் தான் நீதிபதியாக இருந்த வெள்ளக்காரங்காலத்தில். சுதந்திரம் அடைஞ்சவனு இவன் தான் இருக்கிறான். போலீஸ் அவங்க தான் இருந்தாங்க, சுதந்திரம் அடைஞ்சவனு இவங்க தான் இருந்தாங்க. தொடர்ச்சியா அந்த தொடர்ச்சியினால இவங்க வேலை பெற்றாங்களே தவிர, நாட்டுக்காக விடுதலைக்காக பாடுபட்ட நம்மளாம் தெருவில் நிற்கிறோம். என்ன செய்யறோம்? ஒன்று ஒன்றாக சீண்டி பார்க்குறோம். இவங்களை வந்து ஒன்று அடிச்சு பார்ப்போம். முத்தலாக்கும் சும்மா இருக்கிறாங்க, பள்ளி வாசலே பறிச்சுன்னு சும்மா இருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம செஞ்சுருக்கணும்ல. பாபர் மசூதியை பறிக்கிறோம், அப்பவும் சும்மா இருக்கிறாங்க என்று என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு ஹிஜாபில் வச்சிருக்கிறார்கள். ஹிஜாபு தான் கடைசியா? கிடையாது, இன்னும் அவர்கள் வைப்பார்கள். ஆனால் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் என்று சொன்னால், இது நம்ம நாடு, நம்ம உருவாக்கின நாடு, நம்ம ரத்தம் செஞ்சு உருவாக்கின நாடு, நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கி, நேதாஜிக்கு வழங்கி ஆயுதப்படையை உருவாக்கி வெள்ளக்காரன் விரட்டின சமுதாயம். அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை நம்முடைய சுயரூபத்தை நம்ம காட்ட வைக்கிறார்கள். நீ ஹிஜாபுல கை வச்சிருக்கிறியா, இனிமே அந்த கர்நாடகாவில் உள்ள முஸ்லீம்கள் ஒரு முடிவுக்கு வரணும். சும்மா அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போறது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவன் கொடுத்த தீர்ப்பை விட தெருவில் கூட ஹிஜாப் போடக்கூடாது சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் இதை விட மோசமான நீதி தான் கிடைக்கும். அதை விட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், கர்நாடகாவில் உள்ள முஸ்லீம்கள், ஏன்னா இங்கே தமிழகத்தில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இங்கே ஹிஜாபு தடையும் வரவும் இல்லை, வந்தால் இங்கே தான் செய்வோம், இங்கே வராது, வருவதற்கு இது பெரியாருடைய மண்ணு, அந்த சிந்தனை இங்கே கிடையாது. ஆனால் கர்நாடகத்தில் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், முஸ்லீம்கள் நம்ம வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய நம்ம உருவாக்கின நாட்டில் இவன் என்ன சட்டம் போடுறது என்று சொல்லி முற்றுகையிடணும். பெங்களூர் ஸ்தம்பிக்கணும். ஷாஹின் பாக்கை மிஞ்சக்கூடிய வகையில் சட்டம் திரும்ப பெற வரைக்கும் அசைய மாட்டோம். பீரங்கியை கொண்டு வந்தாலும் சரி, துப்பாக்கியை கொண்டு வந்தால், இராணுவத்தை கொண்டு வந்தாலும் சரி, நகரமாட்டோம் என்று நின்றால் அவன் தான் பணிஞ்சாவணும். விவசாயிகள்கிட்ட பணிஞ்ச மாதிரி சில தியாகங்கள் பண்ண வேண்டி இருக்கும். சீக்கியர்கள் பண்ணலையா? சீக்கியர்கள் வந்து ஒரு விவசாய போராட்டத்துக்கு வந்து உட்கார்ந்தாங்க. உலக சரித்திரம் காணாத ஒரு போராட்டம். இவ்வளவு நாட்கள் வந்து எந்த ஒரு போராட்டம் நீடித்தது இல்லை. வருஷ அளவில், ஒரு வருஷம் தொடர் அளவில் போராட்டம் பண்ணினார்கள். அந்த மழையிலையும் வெயிலையும் குளிர்லையும் கடந்து பல பேரும் செத்தார்கள், உறுதியாக நின்றார்கள். கடைசியில் யார் பணிஞ்சா? சீக்கியர்கள் பணிந்தார்களா? விவசாயி பணிஞ்சா? அரசாங்கம் பணிஞ்சா? அரசாங்கம் தான் பணிஞ்சு. அப்போ நம்ம பணிய வைக்கிற சக்தி நம்மகிட்ட இருக்கு. நம்மளை மீறலாம் ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா அடையாள போராட்டம், நம்ம அடையாள போராட்டம் பண்ணுறேன்னு நம்ம பாதிக்கப்படலை. ஒரு ஆதரவு குரல் தான் எழுப்பி கொண்டிருக்கிறோம். கர்நாடகாவில் உள்ளவங்க இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணாமல் உசுரே போனாலும் சரின்னு உட்கார வேண்டும். எந்த கர்நாடக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்துச்சோ அதை வாபஸ் வாங்குற வரைக்கும் ஸ்தம்பிக்கும். ஸ்தம்பித்த அன்னவாக அனைத்து வருவாய்கள் உனக்கு இல்லாமல் போகும். பஸ் ஓடாது, உனக்கு வரி வராது, வியாபாரம் நடக்காது, உனக்கு வரி வராது, எல்லா விதமான இழப்புகளும் வரும் பொழுது நீ தரும் நடமாட முடியாமல் நாங்கள் தான் உட்கார்ந்துருப்போம் என்ற அளவில் ஸ்தம்பிக்க வைத்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பணிவார்கள். பணிஞ்சு ஆகணும்.
இன்னும் சொல்ல போனா அவர் உட்காரும் பொழுது சர்வதேச சமுதாயத்தினுடைய பார்வை வருங்க. என்னடா ஒரு சின்ன சமுதாயம் ஒரு ஆணைக்கு போராடுகிறார்கள். அமெரிக்காவை கருத்து சொல்றான், இதை அப்பட்டமான மனித உரிமை மீறல், மத உரிமை இந்தியா மீறி இருக்கிறது என்று சொல்லி அமெரிக்கா இன்னைக்கு கருத்து சொல்றான். அரபு நாடுகள் எதற்காக வாய் திறக்க மாட்டான், இன்றைக்கு திறந்திருக்கிறான். முஸ்லீம்களுக்காக என்ன செய்யறான், ஹிஜாப் அநியாயம் செய்கிறார்கள் என்று பேசுகிறான். இதை வந்து இன்னும் உலகத்தில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு நிலை எப்போ வரேன், நம்ம போராட்டம் அந்த மாதிரி போராட்டமாக இருக்கணும், ஸ்தம்பிக்க வைக்கணும். ஏன் தமிழ்நாட்டில் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட இந்த மாதிரி நின்றால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். சும்மா கூடணுமா கலைஞ்ச மேலே அவனுக்கு என்ன கோஷம் போட்டவொன்னே கோஷம் போட்டாங்க எழுதி அனுப்பிட்டு போயிடுவான், ஒன்றும் நடக்காது. அப்போ என்ன செய்ய வேண்டும், இது நமக்கு தமிழ்நாடு தேவையில்லை. அந்த கர்நாடகாவில் அந்த முஸ்லீம்கள் இந்த மாதிரி வழிமுறை எடுத்தால் மாத்திரம்தான் அதை வந்து என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அப்படி செய்தால் அதற்கான வலிமை துணிவு மக்களுக்கு இருக்குது, தலைவர்களுக்கு இல்லை, மக்களுக்கு இருக்குது. கூப்பிட்டு ரெடியாக இருக்கிறாங்க, அவன் சாவதற்கு தயாராக இருக்கிறான், வழிகாட்டக்கூடியவர்கள் செய்கிறாங்க. அவன் நசுக்கி கேஸ் போட்டுறோம் வழக்கு போட்டுருவாங்கிற பயம் காட்டிய அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இது நீண்ட நாள் நீடிக்காது, பொங்கி எழுவார்கள். கர்நாடகத்திலேயே நேற்று ஒரு பந்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனைவரும் அடைத்து முஸ்லீம் அல்லாத மக்கள் ஆதரிச்சாங்க. முஸ்லீம்கள் பந்துக்கு அழைப்பு கொடுத்து முழுமையாக அடைக்கப்பட்ட வரலாறு கர்நாடகத்தில் கிடையாது. முஸ்லீம்கள் பல காரியங்களுக்கு பந்து அறிவிச்சிருக்கிறாங்க, முழுமையாக அனைவரும் அடைக்கிறார்கள்னா சில பேரை பந்துக்கு பயந்து அடைப்பார்கள், ஆதரவாகவும் அடைத்தார்கள். முஸ்லீம் அல்லாத நமக்கு ஏன்டா அவங்க இதில் வம்பு வளர்க்குறீங்க, அவங்க ஹிஜாப் பண்ணி நமக்கு என்னடா வெடிகுண்டா வச்சுருக்கிறான், ஹிஜாப் தானடா அதில் என்னடா அவங்களுக்கு பிரச்சனை என்று அந்த மக்களே கேட்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மதச்சார்பற்ற நாட்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக இருக்கிறோம்னு கேட்டால் மற்றவர்களுக்கு கொடுக்குற உரிமைகள்லாம் நம்ம வித்தியாசம் பார்த்ததே கிடையாது. மற்றவங்களுக்கு அதிக செலவு இருக்குது, நீங்கள் அரசு அலுவலகம் போனீங்கன்னா என்ன இருக்கு, அங்கே அந்த பெரும்பான்மை மதம் வழிபடக்கூடிய தெய்வங்கள்லாம் வச்சுருப்பாங்க, சட்டப்படி வைக்கக்கூடாது. அண்ணா ஆட்சிக்கு வந்தோடன முதல் உத்தரவாக தான் போட்டார், அரசு அலுவலகங்களில் எந்த மதத்தினுடைய வழிபாட்டு சின்னங்களோ தலங்களோ படங்களோ சிலைகளோ இருக்கக்கூடாது என்று சொல்லி அண்ணா ஆட்சிக்கு வந்தோடனே உத்தரவு போட்டார்ல. அந்த ஜீவோ இருக்குதா இல்லையா அது பேன்றாங்களா? ஆனால் நம்ம இது இஷ்யூ ஆக்கணுமா, இது வரைக்கும் அரசு அலுவலகங்களில் ஏன் இதை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி முஸ்லீம்கள்லாம் திரண்டு போய் பேசணுமா? இல்லை, அரசு அலுவலகம் ஆயுத பூஜை கொண்டாடுறான், ஆயுத பூஜை எல்லாருக்கும் உரியதா, ஒரு மதத்துக்குரியதா? ஆயுத பூஜை எல்லாருக்குமானது இல்லை, ஆயுதங்களை நாங்கள் பூஜிக்க மாட்டோம். ஆயுதத்தோடு நான் பெருசு, நான் ஏன் ஆயுதத்தை பூஜிக்கணும், ஆயுதம் பெருசா நான் பெருசா, நான் பெருசு நீங்கள் பெருசு. ஆயுதம் வந்து ஒரு பொருள், அறிவற்ற ஒரு பொருள், நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அதை போய் பூஜை செய்வானே அவனாச்சே என்று நாங்கள் கேட்டோமா? நீங்கள் எங்கே செய்கிறீங்க, அரசாங்க அலுவலகத்துக்குள்ளேயே ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க, துப்பாக்கியெல்லாம் வச்சு ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க, சட்டப்படி கூடாது இது, துப்பாக்கியை வைத்து அதுக்கு பூஜை செய்கிறீங்களே, ஆனால் செய்கிறீங்க. நாங்கள் என்றைக்கு விமர்சனம் பண்ணோமா, அதை கிளப்பணும், எங்களை பாதித்தா மட்டும்தான் நாங்கள் பேசியிருக்கோமே தவிர உங்களுக்கு வித்தியாசமாக தான் நடத்தப்படுகிறீர்கள். மற்ற மதத்தினருக்கு நாம் மௌனமாக இருக்கிறோம், அமைதி காக்கிறோம். அதே மாதிரி பொங்கல் தீபாவளிக்கு ரேஷன் கடையில் பொருள் கொடுப்பாங்க, பக்ரீத் கொடுத்துருக்காங்களா, ரம்ஜான் கொடுத்துருக்காங்களா? அதே பொங்கல் தீபாவளி கொடுக்குறீங்க, நாங்கள் வந்து எங்கே பணம் 20% இருக்குதே, எங்கே வரி பணம் இருக்குதே என்று நம்ம கேட்டோமா? என்றைக்காவது ஒரு போராட்டம் தமிழ் நடந்திருக்குதா, இந்த பொங்கலுக்கு கொடுக்குற நிப்பாட்டு தீபாவளி போனஸ் நிப்பாட்டு என்று எனக்காவது கேட்டிருக்கிறோமா? இல்லை. நம்ம எப்படி போகிறோம், எங்கள் விஷயத்தில் விட்டுருங்கடா, நீங்கள் என்ன தொலைஞ்சு போங்கடான்னு போயிட்டு இருக்கிற சமுதாயத்தை வம்பு கெழுக்கிறான். அப்போ வம்பு கெழுத்து என்ன செய்கிறான்னா நம்மளை நம்ம பொறுமையை சோதிக்கிறான். ஆனால் அவன் தான் ஏமாந்து போவான், அவன் நினைக்கிறான் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, இராணுவம் இருக்குது, போலீஸ் இருக்குன்னு. அதுக்கெல்லாம் முஸ்லீம் இறங்கினா பயப்பட மாட்டான். ஏன் மற்றவர்கள் வந்து இந்த உலக வாழ்க்கை பெருசாக நினைக்கிறாங்க, நம்ம அதை நினைக்கிற வாழ்க்கை இல்லை. என்னைக்கு வேண்டாலும் சாவு வரப்போது நம்பிக்கொண்டு வாழக்கூடியவர்கள், மரணித்து விட்டால் இன்னொரு வாழ்க்கை உடனே கிடைக்கும் என்று நம்பக்கூடிய நம்ம. இந்த உலகத்தில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஆகரத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் நம்புற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை வந்து நீங்க உலக ஆசையில் இருக்கிற உங்களால் அடக்க முடியாது. நாங்கள் அடங்கி போவதெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு மதிப்பு கொடுத்து தான், பயந்து அல்ல. எது கொடுக்குறோம், இந்த அரசியல் சட்டத்துக்கு நாமளும் நீங்களும் செய்து கொண்ட ஒப்பந்தம், நாடு விடுதலை அடையும் போது எல்லாரும் அக்ரிமெண்ட் பண்ணணும், எப்படி நாங்களும் போக மாட்டோம், நீனும் எங்கள் உரிமை மதிச்சிக்க என்று சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்ட காரணத்தினால் நாங்கள் அடங்கி அடங்கி போகிறோமே தவிர பயந்து அடங்கி போகவில்லை. உங்களுடைய மிரட்டலுக்கு அஞ்சு நாங்கள் ஒடுங்கி போகவில்லை, போக மாட்டோம். அப்போ இந்த நிலையை வந்து ஹிஜாப் விஷயத்தில் கை வைத்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களில் கை வைக்க வேண்டாம் என்று நினைத்தால் நம்ம இந்த மாதிரி தெளிவாக எடுத்தாகணும்.